You are watching Grace Television. இந்த நாளிலும் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஆண்டவராகிய தேவன் எனக்கு பாராட்டின இந்த நல்ல தயவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த ஒரு செய்தியில் நெகேமியாவை குறித்து உங்களுக்கு நான் ஒரு செய்தியை ஒரு மூன்று குறிப்பு சொன்னேன். நெகேமியாவின் ஜெப ஆயத்தம் ஒரு நல்ல தலைவனின் ஆத்தும பாரம் என்றும் அவனின் ஜெப ஆயத்தம் என்ன என்றும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டது. இந்த நாளிலும் ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன, யார் இந்த நெகேமியா? நெகேமியா யார் என்று பார்க்கும்போது அவன் நம்மை போல சாதாரண ஒரு மனிதன்தான், சாதாரண மனிதன். ஆனால் இந்த மனிதன் சிறையாக கொண்டு போகப்பட்டவன். இருக்கிற இடத்திலே இருந்த இடத்தை விட்டு அவர் வேறு ஒரு இடத்திற்கு போய் அந்த இடத்திலே அவனுடைய திறமைகளை பார்த்து, அவனுடைய ஞானத்தை பார்த்து, அவனுக்குள் இருக்கிறதான உண்மையை பார்த்து, அவனுக்கு இருக்கிறதான உத்தரவாதத்தை பார்த்து, அவனுக்குள் காணப்பட்டதான நற்குணாதிசயங்களை பார்த்து, அவனுக்குள் இருந்ததான அந்த பிறர் மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறதான நல்ல தன்மையை பார்த்து, அங்கே இருந்ததான அரசாங்கம், அங்கே இருந்ததான தலைமையத்துவம், இந்த சாதாரண சிறையாக பிடிக்கப்பட்டு போனதான இந்த மனிதன் ஒரு உயர்ந்த உத்தியோகஸ்தனாய் ஒரு மேன்மையான இடத்தில் உயர்த்தப்பட்ட சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த நெகேமியா யார்? மீண்டும் சொல்லுகிறேன், வசனம் 4 என்ன, ஒரு நல்ல ஆத்தும பாரம் உள்ள தலைவன். ஒரு தலைவன் என்றால் அவனுக்கு ஆத்தும பாரம் உண்டாக வேண்டும். நெகேமியா 4 வசனம் பாருங்கள். இந்த வார்த்தைகளை அவன் கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. எந்த வார்த்தைகளை கேட்டபோது? அவருடைய சொந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகளை கேட்டபோது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் யார்? சர்வ உலகத்தை படைத்த சர்வ வல்லவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு துணை செய்ய யாரும் இல்லை. இப்படிப்பட்ட செய்தியை கேட்டபோது அரண்மனையில் வாழ்ந்த இந்த மனுஷன் உள்ளம் பொங்க ஆரம்பித்தது. என்ன செய்தான் பாருங்கள், ஆத்தும பாரத்தோடு அந்த வார்த்தைகளை கேட்டபோது அவ்வளவுதான் கீழே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார், அழுகிறான். ஒரு தலைவன் என்ன செய்கிறான் பாருங்கள், சிலருடைய பிரச்சனையை அறிந்தபோது, சிலருடைய கஷ்டங்களை அறிந்தபோது கண்ணீரோடு செபிக்கிற ஒரு அனுபவம், கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிற அனுபவம். இரண்டாவது, நெகேமியா யார் என்று பார்க்கிற வேளையில் அதே 4 வசனத்தின் அடுத்த பகுதி பாருங்கள், கண்ணீரோடு இருக்கிறார், அழுகையின் அனுபவம். அதாவது தேவ கிருபையை நாடுகிற அனுபவம், தேவ கிருபை. தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் பாதத்தில் உட்கார்ந்து தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து கேட்டதான செய்தி அவர் உள்ளத்தில் குமுறலாய் நெருப்பு தீயாய் தீப்பிழம்பாய் பொங்கி எழும்பந்த அந்த சூழ்நிலையிலே அவன் எந்த அவன் இருக்கிற இடத்திலே அவ்வளவு நிம்மதியாக இருக்க முடியவில்லை. அவன் பாரமெல்லாம் ஜனங்களை குறித்து, அவனுடைய வேதனையெல்லாம் ஜனங்களை குறித்த உணர்வு காணப்பட்டது. அவன் உட்கார்ந்து அழுது. அப்படியானால் தேவ கிருபையை நாடுதல். தேவ கிருபை இல்லாவிட்டால் மனிதன் காரியங்களில் தயவு கிடைக்காது, மனுஷனிடத்தில் ஒன்றையும் பெற முடியாது. அவன் உள்ளத்திலே தரிசனம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆத்தும பாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்கு எப்படி விடுதலை கொடுப்பது,
ஆண்டவர் திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது? சொந்த பலத்தால் முடியாது, சொந்த ஞானத்தால் முடியாது, அதிகார பலத்தால் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவரை சார்ந்தால் ஆண்டவர் தான் இதற்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க முடியும். ஆண்டவர் தான் ஒரு அற்புதங்களை செய்ய முடியும். ஆண்டவர் தான் தடைகளை உடைக்க முடியும். ஆண்டவர் தான் மனிதர்களோடு பேச முடியும். ஆண்டவர் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவர் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை அவரால் தான் கொடுக்க முடியும் என்கிற அந்த உணர்வை அறிந்ததான நெகேமியா தேவ சமூகத்தில் அவர் கிருபையை நாடுகிறான். மூன்றாவது அதே நான்காம் வசனத்தை பாருங்கள். சில நாளாய் துக்கித்து உபவாசித்து, உபவாசம், ஃபாஸ்டிங் பிரேயர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உபவாசம் இருக்குமானால் உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. அதே நேரத்தில் தாங்கள் இருக்கிற பொறுப்புகளிலே ஒரு நல்ல உன்னத நிலைக்கு வர முடியும். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை காரியங்கள் தடைபட்டு கிடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை தன் கைகூடி வராமல் இருக்கிற நிலை காணப்பட்டாலும், ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆத்தும பாரத்தோடு தேவனுடைய கிருபையை நாடி ஊக்கமாக உபவாசத்தோடு கூட ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவன் ஒரு பெரிய அவனுடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு அது உரிய ஒன்றாய் காணப்படும். உபவாசம் மிகவும் முக்கியம். உபவாசம் ஆண்டுடைய கவனத்தை திருப்பும். உபவாச ஜபம் இதயத்தை உடைக்கும். எப்படிப்பட்ட கல்லான சூழ்நிலை போல காணப்பட்டாலும், சாத்தானின் திட்டங்களாய், மனுஷிக சூழ்ச்சிகளாய், எவ்விதமான இடைஞ்சலாய், தந்திரமான செயல்பாடுகளால் நிரப்பப்பட்டிருந்தாலும், அவரை நோக்கி பார்த்து தாழ்மையோடு உபவாசத்தோடு, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், என் தேசத்துக்கு இறங்கும், எங்கள் தலைவர்களுக்கு இறங்கும், எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும், எங்கள் ஜாதி ஜனங்களுக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி பார்த்து உபவாசித்து ஜெபிக்கும்போது எல்லா சாபங்கள் மாற, எல்லா கட்டுகள் அறுந்து போக, எல்லா எதிர்ப்புகள் நீங்க, எல்லா விதமான போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வர என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நெகேமியா வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். ஊக்கமான உபவாச ஜபத்தை மேற்கொண்டார். நான்காவது ஒரு காரியம் பாருங்கள், அவன் மாம்சீக ஆவிக்குரிய தேவைகளை சந்திக்க முயற்சி பண்ணுகிறார். என்ன? உபவாசித்து மன்றாடி, உபவாசித்து மன்றாடி, மன்றாட ஆரம்பிக்கிறான். எனவே இந்த சத்தத்தை கேட்கிற என கண்பானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்த அற்றவர்களாய் இருக்கலாம், நீங்கள் வியாபாரிகளாய் இருக்கலாம், அல்லது பெரியவர்களாய் இருக்கலாம், நீங்கள் யாராய் இருக்கலாம், இந்த செய்தி பட்சபாதம் இல்லாமல் எல்லாருக்கும் கடந்து வரக்கூடிய ஒன்று. நீங்கள் எந்த நிலையில் அழுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், திட்டமிட முடியாமல், விடுதலை பெற முடியாமல் அழுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்கு முன்மாதிரியான ஒரு சாட்சி நெகேமியா. நெகேமியா யார்? இயேசு ராஜாவின் பிள்ளை. நெகேமியா யார்? கர்த்தரை அறிந்தவர். அவர் ஆத்தும பாரமுள்ள தலைவன். தேவ கிருபையை நாடினார். ஊக்கமாய் உபவாசித்தவன். மாம்சிக ஆவிக்குரிய தேவைகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்தான். பின்தொடர்ந்து இருக்கிற காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்களானால், இந்த நிலைமைக்கு பிறகு அவன் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு அந்த நன்மை வேண்டுமா? உங்களுக்கு அந்த விடுதலை வேணுமா? உங்கள் சூழ்நிலை மாற வேணுமா? உங்களுக்கு ஒரு அற்புதத்தை அவர் கட்டளையிட வேண்டுமா? மனிதர்கள் அல்ல, பரலோகத்தின் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்புங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். பரலோக தகப்பனே, இப்போது இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய வல்லமை இறங்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்ய வேணுமே, ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை கொடுக்கும். உம்முடைய கிருபையை பற்றி கொள்ளட்டும், உம்மை நாடட்டும், ஊக்கமாய் உபவாசிக்கட்டும், எல்லா தேவையை பெற்றுக்கொள்ள உம்மை நோக்கி பார்க்கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அவருடைய பிரச்சனைகளை மாற்றி போடும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதியும்,
ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்படி நீ செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.